ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஜூவோட ரூம்ல கரண்ட் இல்லைன்னு சொல்லி கீழே வரும்போது ஹீரோ அதை பார்த்துட்டு கூப்பிட்டு இருப்பான். இவ்வளவு சரின்னு சொல்லி அவன் கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு சூட்டியான் வீட்டுலதான் தங்கணும் போலியன்னு சொல்லி போனை எடுத்து பேசலான்னு போயிட்டு இருக்க, ஹீரோ வந்து போனை பறிச்சு வச்சுட்டான். பண்ணக்கூடாது வேணான்னு சொல்லி இவ ஒண்ணே, ஏன் எதுக்கு, அப்ப நான் வேற எங்க போய் தங்குவேன் கூடன்னு சொல்லிட்டு புடுங்க போகும்போது இவன் அதுக்குள்ளே என்னமோ ஆசா புடுங்கின மாதிரி, ஏன் என்ன பண்றேன் எனக்கு வலிக்குது, ஒரு போனுக்காக இப்படியா பண்ணுவேன்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். அப்படியே கையே உடஞ்சு போன மாதிரி அநியாயத்துக்கு ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். இவளும் அதை உண்மையே நம்பி பயந்து போயிட்டா. நேரா இவளே அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு பேண்டேட் எல்லாம் ஒட்டி விட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்றான். ஐயோ கடவுளே, இது ஏன் உயிர் போற மாதிரி வலிக்குது, நைட் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஹெல்ப்க்கு கூட யாருமே இல்லையே, என்ன பண்ண போறனோ தெரியலேன்னு ஓவரா நடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஜூகே அதை பார்க்கும்போது பாவமா தான் இருக்கு. அதனால நான் வேணும்னா இங்கேயே அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ளேயே ஏ என்ன சொன்னேன் இப்போ, ஓகே என்ன சொன்னேன் அப்படின்னா, இங்கே நான் உனக்காக போய் ரூம் எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டு வரேன்னு சொல்லி டக்குன்னு எந்திரிச்சு வேகமா போயிட்டு இருக்கான். இவன் முழிக்கிறா, ஏ அப்போ உனக்கு வலி இல்லையான்னு கேட்கும் போது அப்பதான் இவனுக்கு ஞாபகம் வருது. உடனே டக்குன்னு கையை பிடிச்சிட்டு, ஆமா ஆமா ஐயோ என்னால வலி தாங்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்னு திரும்ப ஆள ஆரம்பிச்சுட்டான். கடைசில ஜோ வந்து வேற வழியே இல்லாம இங்கேயே தங்கிட்ட போல ஒன்னா உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்து ஜூவோட ஷோல்டர் மேல கை போட்டுட்டு டிவி பாக்கணும்னு ஆசையா இருக்கு போல. கையை கிட்ட கிட்ட கொண்டு வர ஆனா போட முடியல, ஏதாவது ஒண்ணு பண்றதுக்காக விலகிடுறா. சரின்னு சொல்லி ஜூக்கு ரொம்ப பக்கத்துல போய் உட்காந்துட்டு இப்ப ட்ரை பண்ணலாம்னு போகும்போது அப்பதான் இவ ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பா, டெலிவரி வந்துட்டு இருக்கு. உடனே அதை வாங்கறதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓடிட்டு இருக்கா. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க, இவ சாப்பிட்டு இருந்த ஃபுட் வந்து லைட்டா வாயோரமா ஓட்டிட்டு இருக்கு. அதை ஹீரோ பாத்துட்டு அவனே கை வச்சு தொடச்சு விட இவளுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் ரேஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. பதட்டத்துல ஹீரோ குடிச்சிட்டு இருந்த கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்க, ஏ அது என்னோடது நீ மாத்தி குடிச்சிட்டு இருக்கேன் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இருக்கட்டும் என்ன, இப்போ நான் சும்மா இந்த பிளேவர் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்றதுக்காக எடுத்தேன் அவ்வளவுதான் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோவும் ஓ அப்படியான்ற மாதிரி கேட்டுட்டே இருந்தவன் திடீர்னு அப்படியே கிட்ட போயிட்டு இருக்கான். டக்குனு இன்னும் பத்தி எவனோ காலிங் பில் அடிக்க ஆளுக்கு ஒரு பக்கமா தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. சமாளிக்கிறாங்களா, பதட்டத்துல டான்ஸ் வர மாதிரி என்னத்தையோ பண்ணிட்டு இருக்காங்க. அதான் கதவை திறந்து போய் வர அவன் பார்வையே சரியில்லை, அவன் பார்வை மட்டும் கிடையாது நடையும் ஒரு மாதிரி தான் இருக்கு. நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கான், இந்த பொண்ணு எதுக்குடா இன்னத்துக்கு வந்திருக்குன்னு தடுமாறிட்டே வந்தவன் டக்குனு சோஃபா மேலேயே வாமிட் எல்லாம் பண்ணிட்டான். சில ஹீரோ தான் போய் கூட்டிட்டு போய் தூங்க வச்சுட்டு வரா. ஹீரோயினும் அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு வந்து அடுத்த ஹீரோ வந்து ஜூவன் இப்போ என்னோட ரூம்ல படுத்துக்கன்னு சொல்லும் போது அப்போ நீ எங்க போய் படுப்பேன்ற மாதிரி கேட்க, அது வந்து நானும் உன் கூட தான் மாதிரி சொல்லிட்டு இருக்க. கட் பண்ண ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல ஒரே பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன தூக்கம் தான் வர மாட்டேங்குது. ஹீரோயின் எல்லாம் பயந்து ஒடுங்கி படுத்துட்டு இருக்கா. அந்த பக்கம் ஹீரோ வந்து அப்படியே திருட்டு மூலி முழிச்சிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் அமைதியாவே போயிட்டு இருக்கு. என்னடா ஒரு சத்தத்தையோ காணன்னு எந்திரிச்சு பார்க்கும்போது மூஞ்சு மலே படார்னு ஒரு அடி. நல்லா தூங்கிட்டா போல. தூக்க கலக்கத்துல கையை தூக்கி போறது, காலை தூக்கி போறது, ஹீரோவை எட்டி ஒதுக்கிறதுலாம் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே காலையில ஹீரோ எந்திக்கும் போது பாத்தீங்கன்னா கட்டில் கடியில இருந்துதான் எந்திக்கிறான். எல்லாத்தையும் வேணும்னே ஒரு பயத்துல பண்ணிருப்பா அவ்வளவுதான். அடுத்து இப்பதான் சார் வந்து போதெல்லாம் தெளிஞ்சு எந்திரிச்சு வந்து ஹீரோக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ சுத்தமா இவனை கண்டுக்கவே இல்லையே, போட வேணுன்ற மாதிரி உள்ள போயிட்டப்பன்னு கதவை சாத்திக்கிறான். இப்படியே கொஞ்ச நாளைக்கு வந்து ஜூ ஹீரோட வீட்லயே தங்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சமைக்கிறது சாப்பிடறதுன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. திடீர்னு ஒரு நாள் ஹீரோட அம்மா ஷியா ரெண்டு பேருமே அவன் வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு இவ சமைச்சிட்டு தான் இருந்திருப்பா. இவளை பார்த்த உடனே ஹீரோட அம்மா வந்து இவளை ஏதோ சர்வன்ட்ன்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. யாருமா நீ வேலைக்காரியான்னு கேட்க இவளும் பதிலே எதுவுமே பேசல, நேரம் போய் சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து கரெக்டா ஹீரோ வர அவனோட அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஜூவா வந்து வா ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கா. ஆனா அவ வரமாட்டேங்கிறா. சரி இரு நானும் உன் கூட வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கும் வேணான்ற மாதிரி சொல்றான். அவன் மூஞ்ச பார்த்தாலே நல்லா தெரியுது கோச்சுக்கிட்டான்றது. மடமடன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம அவ பாட்டுக்கு வெளியே கிளம்பிட்டு இருக்கா. ஹீரோ வந்து நில்லு நில்லுன்னு தடுத்துட்டே இருக்கான். ஆனா இவ எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறா. இத பாத்துட்டு இருந்த ஷியாவும் சரி ஹீரோட அம்மாவும் சரி இவன் கிட்ட வந்து கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஷியாலாம் ஹீரோட பக்கத்துல வந்து நின்னுட்டு ரொம்ப உரிமையா நான் இங்க ஒருத்தி இருக்கின்றதை கண்டுக்கவே மாட்டியா, என் கூட பேச மாட்டியா, என்ன நிமிந்து பாக்க மாட்டியான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. ஆல்ரெடி இப்ப இவனுக்கு ஜூ விட்டுட்டு போனதே பயங்கர கடுப்பா இருக்கு. இப்ப இவ இந்த மாதிரிலாம் கேட்கவும் இன்னும் கோவத்துல. நீயும் நானும் வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான், அதை தாண்டி நமக்குள்ள எதுவுமே கிடையாது, தேவையில்லாம உன்னோட ஃபீலிங்ஸை வளர்த்துட்டு தெரியாதுன்னு சொல்லி நல்லா திட்டி விட்டுட்டான். அதோட அவன் அம்மா கிட்டயும் அம்மா அவன் ஒன்னும் சர்வெண்ட் கிடையாது, என்னோட லவர்ன்ற உண்மையும் சொல்லிடுறான். ரெண்டு பேருக்கும் உரைக்கிற மாதிரி நல்லா தெளிவா சொல்லிட்டு அடுத்த செகண்ட் ஹீரோயினை தேடிதான் ஓடிட்டு இருக்கான். உண்மையை சொல்லணும்னா ஜூக்கு வந்து ஹீரோ மேல எந்த கோவமே கிடையாது. ஷியா வந்து ஜூவை பார்க்கும் போதெல்லாம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான், நீ ஜியோனை உன்னோட டீம்ல சேர்த்து பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதனால அவனோட ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆக போகுது, அவன் இன்னும் வேற டீம்ல இருந்தானா வேற லெவல்ல இருந்திருப்பான்ற மாதிரி எல்லாம். அது கூடவே என்ன ஆகுதுன்னா அடுத்த மேட்ச் விளையாடுறதுக்கு வந்து இவங்க டெபாசிட் அமௌண்ட் கட்டுறதுக்கு காசு இல்ல, அதனால ஜேஆர் டீம் வந்து கூடிய சீக்கிரமே டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஜூவோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா ஷியா சொன்ன மாதிரிதான் எல்லாமே நடக்குது, இவனோட லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிட்டோம், அதோட காம்படிஷன்ல கலந்துக்க முடியாம நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நான் மட்டும் இந்த டீம்ல யாரையும் சேர்க்காம இருந்திருந்தனா இந்நேரம் ஆளாளுக்கு தனித்தனியா நிம்மதியாவது இருந்திருப்பாங்கன்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி வர ஆரம்பிக்குது. சோ அந்த ஃபீலிங்ல தான் ஹீரோ இனிமே நம்ம டீமுக்கு வேணாம், அவனை வேணா வேற டீமுக்கு ஜாயின் பண்ண சொல்லிக்கலான்ற விஷயத்த சொல்லிட்டு போக தான் இன்னைக்கு அவனோட வீட்டுக்கே வந்திருப்பான். அவன் நினைச்ச மாதிரி கடைசியில ஹீரோ கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லியும் முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கும் இதுதான் விஷயமான்றது தெரிய வருது. உடனே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவன் ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் விளையாண்டிருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போறான். அதுக்கு அடுத்து ஜூவை பார்த்து உனக்கு தெரியுமா என்னோட வெரி ஃபர்ஸ்ட் கெரியர் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் நிறைய டீமுக்கு மாறி இருக்கேன், நிறைய பணம் சம்பாரிச்சிருக்கேன், ஆனா என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சந்தோஷம் மன நிறைவு நிம்மதி இது எல்லாமே கிடைச்சது இந்த ஜேஆர் டீம்ல தான், எனக்கு வாழ்க்கைனா என்னென்ன உணர்த்தின இந்த டீமை விட்டுட்டு என்ன போ சொல்றியான்னு கேட்கும் போது இவன் அதுக்கும் மேல ஒரு பெரிய குண்டா தூக்கி தலையில போட்டுட்டு இருக்கா. என்ன
நானா இதை மட்டும் சொல்ல வரல, ஷியா தான் உனக்கு ஏத்த சரியான ஜோடி, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்து அதை எப்படி ஒத்துப்பான், உனக்கு என்ன இப்போ டெபாசிட் அமௌண்ட் கட்டணும் அவ்வளவுதானே, இந்த புடி என்னோட அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்கொன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஜோ பாக்குறான், ஆனா இது ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆச்சுன்னு போது, இத்தனை நாள் உன்னை நான் பிரிஞ்சிருந்தது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, இப்ப திரும்பவும் நீ என்ன விட்டுட்டு போறனா சத்தியமா அதை என்னால ஏத்துக்க முடியாது, நீ வேணும்னா இந்த அமௌண்ட் கடனை கூட வச்சுக்கோ ஆனா என்ன விட்டுட்டு போக கூடாதுன்ற மாதிரி சொல்லி ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சுட்டான். இவளுக்குமே அது புரியாமலாம் இல்ல, ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. திரும்ப ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருவோம், ஹீரோட அலப்பற தாங்க முடியல, ஹீரோயின போய் பாக்கணுமா, அதனால ஹேர் எல்லாம் ஸ்ப்ரே போட்டு செட் பண்ணிட்டு இருக்கான். நல்ல இந்த டாம் பாய் கேரக்டர் கேத்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவளுக்காக சாண்ட்விச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஹீரோயினோட ரூம் கதவை போய் தட்ட, இவன் என்ன பண்ணானோ அதே மாதிரிதான் அந்த பக்கம் ஹீரோயினும் பண்ணிட்டு இருக்கான். எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணாலா என்னன்னு கூட தெரியல, கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு பவுண்டேஷன் எல்லாம் போட்டுட்டு தலையெல்லாம் சீவி சிங்காரிச்சிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ வரும்போது கரெக்டா இவ தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருப்பா. அந்த ஹீரோ பாத்துட்டு பாருடா என் ஆளு தூங்கும் போது கூட எவ்வளவு அழகா இருக்காளுன்ற மாதிரி சொல்லணும். அதுக்கேத்த மாதிரி கரெக்டா இப்போ ஹீரோ வந்து கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே வேகமா ஓடி போய் படுத்துக்கிறா. அவன் நினைச்ச மாதிரி ஹீரோ வந்து கதவை திறந்து இவ்வளவு எழுப்பிவிட அவளும் இப்பதான் எந்திக்கிற மாதிரியே பொறுமையா எந்திரிச்சு உட்காரா. ஆனா ஹீரோட ரியாக்ஷனை பாருங்க, அவன் கண்டுபிடிச்சிட்டான் போல, ஏன்னா இந்த கேடியா அந்த வேலையை தானே பாத்துட்டு வந்திருக்கோம், பின்ன தெரியாம இருக்குமா என்ன, ரெண்டு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சலச்சதுங்க இல்லன்ற மாதிரி ஒன்னு கேடினா இன்னொன்னு கில்லாடி. அவன் என்னெல்லாம் ஆசைப்பட்டாலும் அதே மாதிரியே பாசமா தலையெல்லாம் கோதி விட்டுட்டு இருக்கான். உன்னோட ஹேர் ரொம்ப சாஃப்டா இருக்கேன்னு சொல்லி ரொமான்டிக்கா அப்படியே கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரும்போது இவன் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டெப் அப்படியே பேக் வாங்கிட்டு இருக்கா. இவனுக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி என்னடா என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னு ரொம்ப அமைதியா பாசமா கேட்டுட்டு இருந்த பயப்புள்ள திடீர்னு, ஏன் நான் கிஸ் கொடுத்து உன் முகத்துல போட்டிருக்க கோட்டிங் எல்லாம் கழிச்சு விட்டுருவேன்னு பயப்படுறியான் மாதிரி கேட்டு ஜூவா அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். இவளுக்கா ஒரே கேவலமா போச்சு, ஐயோ உனக்கு எல்லாம் ரொமான்டிக்கா நடந்துக்கவே தெரியாதான்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கா. அதோட ஜூவும் இப்ப கண்டுபிடிச்சிட்டா, நீ மட்டும் என்னவா காலையிலேயே எதுக்கு ஹேர்லாம் செட் பண்ணிக்க, டாம் பாய் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன்னு பதிலுக்கு அவளும் அசிங்கப்படுத்த ஹீரோவால எதுவுமே பேச முடியல. டக்குனு ஜூவோட நெத்தியில ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு மேடம் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கொஞ்சம் வெளியே வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து எஸ்ஐ ஓடிட்டு இருக்கான். அதை அப்படியே கட் பண்ணி மாஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு இல்லையா, அந்த பொண்ணு காமிக்கிறாங்க. மாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, மேரேஜ் டேட் வேற சீக்கிரமா நெருங்கிட்டே இருக்கு, நம்ம எப்பதான் வீடு வாங்குறதுன்ற மாதிரி. அதுலயும் அந்த பொண்ணு விட்டாலும் அந்த பொண்ணோட அம்மா தான் கொஞ்சம் மாஸ்டர் வந்து கட்டாயப்படுத்துற மாதிரி இருக்கு. என்னப்பா நீயும் வீடு வாங்குற மாதிரி இல்ல, அட்லீஸ்ட் நாங்க காசு தரோம், உன்னால முடிஞ்சப்ப திரும்ப கொடுனாலும் கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாஸ்டருக்கா ஒரே தர்ம சங்கடமா இருக்கு, என்ன பேசுறதுனே தெரியல, முழிச்சிட்டு இருக்காரு. உடனே அவங்களோட பொண்ணு வந்துட்டாங்க, அம்மா இந்த மாதிரிலாம் தேவையில்லாம அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, எந்திரி உனக்கு டைம் ஆகுது பாரு கிளம்புன்னு சொல்லி அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப பிடிவாதமா இவங்களுக்கு பிடிச்ச வீடு வந்து ஒன்னே ஒன்னு பேலன்ஸ் இருக்காது, நம்ம போய் பாத்துட்டு வரலான்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அந்த யதார்த்தமா ஆண்டி மோட பாஸ் பாக்க இவரே வாலண்டியரா மாஸ்டரோட ஃபியான்ஸ் கிட்ட போய் அவரே அறிமுகப்படுத்திக்கிறாரு. வேணும்னே அவங்க முன்னாடி, மாஸ்டர் நீங்க எதுக்கு இவ்வளவு கவலைப்படுறீங்க, சியூனை என்கிட்ட அனுப்பி விடுங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் மாதிரி சொல்ல. இவர் வந்து அது எதுவுமே காதல வாங்கிக்காம வா போலான்னு அந்த பொண்ணு மட்டும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இவன் விடாம, மாஸ்டர் நீங்க எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுங்க, நான் உங்களுக்கு இந்த வீட்டோட வேலை எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துறேன்னு மாதிரி சொல்லி தோலெல்லாம் தட்டி கொடுத்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் மாஸ்டரோட ஃபியான்ஸே இதை எப்படி சும்மா விடுவாங்க, இப்ப அவர் என்ன சொன்னாரு, அவர் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னா எதுக்கு இத்தனாலும் அதை பண்ணாம இருந்தீங்கன்ற மாதிரிலாம் மாஸ்டர் பத்தி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் மாஸ்டர் திரும்பி பார்த்து முறைக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காரு. உடனே கொஞ்சம் சென்டிமெண்டாலாம் பேசி மாஸ்டரே லாக் பண்ணிடுறாங்க. அடுத்த நாளே மாஸ்டர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவையும் ஆண்டியும் பாஸையும் ஒரே பிளேஸ்க்கு வர வச்சு அவர் முன்னாடி போய் இவனை நிப்பாட்டுறாரு. உள்ள போய் அந்த ஆளை பார்த்ததும் மாஸ்டர் பார்த்து ஒரே முறை, மாஸ்டருக்கு பணம் தேவை இருக்கு, அவர் மாறுவாரு, ஆனா ஹீரோ அப்படி இல்ல, நல்லாவே தெரியும் அவன் மாற மாட்டான்றது. ஷானை பிடிச்சி லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கான். என்ன ஒன்னு அசிங்க அசிங்கமா திட்டல அவ்வளவுதான், அப்பயும் விழாம நீ உனக்கு வேண்டான்னு போயிடுவ, ஆனா உன்ன மாதிரி மத்தவங்களாலயும் இருக்க முடியுமா என்னன்னு மாஸ்டரே ஒரு மாதிரி பாத்துட்டே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ வந்து மாஸ்டரையும் விடல, இவரும் அங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அவரோட கையை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் மாஸ்டரையும் சரமாரியோ பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். சொல்லுங்க மாஸ்டர், அப்படி அவங்க உங்களுக்கு என்னதான் குடுக்கதா சொன்னாங்க, எதுக்கு நீங்க அவங்க பக்கம் போனீங்கன்னு காச்சு பூச்சுன்னு கத்திட்டு கடைசியில இவன் தான் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்குதான் டியானோ ஹீரோவை பார்க்க வரா, இவன் வந்து பிராக்டிஸ் பண்றதுக்காக வர சொல்லி இருந்திருப்பான். உள்ள போனா அவனால எதுவுமே கவனிக்கவே முடியல, கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அங்கேதான் இருக்கு. டியான் வந்து இவன் ஏதோ ஒரு சோகத்துல இருக்கான்றதை புரிஞ்சுட்டு வெளியே கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் சேர்ந்து பலூன் ஷூட் பண்ற கேம் எல்லாம் விளையாடிட்டு அதுல ஜெயிச்ச பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து இவன் மனசு மாத்த ட்ரை பண்றான். ஆனா இவன் எங்க இன்னும் அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்த மாதிரியே தெரியல. டியான் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அவன் பக்கத்துல உட்காந்துட்டு என்ன இப்ப மூடு சரியாச்சான்ற மாதிரி கேட்க, இவனுக்கா லைட்டா சிரிப்பு வருது, டே நீ எல்லாம் குழந்தைடா, என்னமோ பெரிய பையன் மாதிரி நடந்துக்காதன்னு மாதிரி சொல்லுவோம். பதிலுக்கு இவனும் என்னது நான் குழந்தையா, நீ தான் சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிறேன்னு இருக்கான். இப்படியே ரெண்டு பேரும் இல்ல நீதான் இல்ல நீதான் மாறி மாறி சொல்லிட்டே இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல டியான் வந்து இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுவியா மாட்டியான்னு கேட்கும் போது இவன் மாஸ்டரோட சண்டை போட்ட விஷயத்த சொல்றான், ஆனா என்னன்றத சொல்லல. உடனே டியான் வந்து சொல்லல பாரு, நீ தான் சின்ன பிள்ளைத்தனமா மாஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்க, அவர் என்ன உன்ன மாதிரின்னு நினைச்சியான்னு சொன்னவ, சேம் டைம் ஹீரோக்கும் சப்போர்ட்டிவா தான் இருக்கான். நீ மாஸ்டர் கூடவே சண்டை போட்டுருக்கேன்னா நிச்சயம் காரணம் இல்லாம இருக்காது, ஆனாலும் என்ன இருந்தாலும் அவர் நம்மளோட மாஸ்டர், நம்ம தான் அவரை புரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்படியே டியானுக்கும் சரி ஹீரோக்கும் சரி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் எல்லாம் கிரியேட் ஆகுது. அடுத்த சீன் வந்து இவங்க மேட்ச் விளையாடுறதுக்காக ஹீரோ வந்து டெபாசிட் அமௌண்ட் கட்டிட்டான் இல்லையா. சோ சூட்டியான் வந்து பாஸ் யாரும் தப்பா பேசக்கூடாதுன்றதுக்காக அவளால முடிஞ்சது அவளே ஒரு சின்னதா ஒரு வீட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறா. இன்னைக்குதான் எல்லாரையும் இங்க பிராக்டிஸ்க்கு வர
சொல்லிருப்பாரு. வீடு குட்டியா இருக்கிறதுனால யாராவது பிடிக்கலன்னு சொல்லிருவாங்களோன்னு மனசுக்குள்ள ஒரே பயம். ஹீரோவை பார்த்ததோ போதும், இந்த வீடு வாஸ்துப்படி கட்டி இருக்குப்பா, அங்கங்க ஒரே ஜன்னல் தான், வீட்டுல லைட்டே போட தேவையில்ல, அவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு இவர் பாட்டுக்கு மூச்சு கூட விடாம லைனா பேசிட்டே போயிட்டு இருக்காரு. ஆனா இங்க ஹீரோக்கு வந்து புரியுது, வாய்ஸ் ஆஃப் கில்ட்டி, வீடு நல்லாதான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அப்பாடான்னு பெருமூச்சு விடுறாங்க ரெண்டு பேரும். ஆனா இதுலயும் கிரிட்டிக்கலான விஷயம் என்னன்னா, இவங்க மொத்தம் 6 பேர், ஆனா அங்க இருக்கிறது 4x4 ரூம் தான். சோ ரெண்டு ரெண்டு பேரா ஷேர் பண்ணிக்க முடியுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஒன்னு ஹீரோ வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்கலையே, நான் டியான் கூட ரூம் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி பாசோ, நான் ஹாங்கியாங் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்றாரு. ஆனா என்ன, இன்னும் மாஸ்டர் தான் ஆளு காணோம், ஆல்ரெடி கால் பண்ணியாச்சு, மெசேஜ் பண்ணியாச்சு, இதுக்குமே ரிப்ளை இல்ல. இவனுங்க இன்னும் யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லவே இல்ல போல. ஹீரோ வந்து இதை கேட்ட உடனே அப்படியே தலையை குனிஞ்ச வந்தான், ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுதான். அதை வந்து டியான் தான் பாத்துட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத, அவர் வந்துருவாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்லி வாய மூடல, அடுத்த நிமிஷத்துக்கு மாஸ்டர் வந்து வெளியே நின்னுட்டு இருக்காரு. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன், என்ன மன்னிச்சிருடான்னு சொல்லிட்டு இப்ப என்ன உள்ள போக விடுவே மாட்டியான்ற மாதிரியே நின்னுட்டு இருக்காரு. மாஸ்டருக்கு வந்து ஹீரோவை ரொம்ப பிடிக்கும், அவனை ஒரு தம்பி முறையில தான் வச்சு பாத்துருப்பாரு, எக்காரணத்தை கொண்டு அவனை மட்டும் இழக்கவே கூடாதுன்னு சொல்லி தான் திரும்ப வந்திருக்காரு. அவர் இப்படி பாவமா நிக்கத பாத்துட்டு ஹீரோக்கே கடைசியில சிரிப்பு வந்துச்சு. சில அவன் சிரிக்கதை பாத்துட்டு மாஸ்டர் சிரிக்க, இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிச்சிட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஹீரோ வந்து லேட்டா தானே அவனோட ரூம்குள்ள என்டர் ஆகிறான். அதுக்குள்ள டியான பாக்கணுமே, அவனோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கீழே உள்ள எல்லா செல்ஃபியும் மொத்தமா பிடிச்சி வச்சுக்கிட்டான். இப்ப ஹீரோ உள்ள வந்ததோ, நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் மேல வச்சுக்கப்போன்னு ரொம்ப ஏகத்தாளமா சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோ எல்லாம், அடே நான் உன்னையோட சீனியர்டா, நான் எதுக்குடா எட்டி எட்டி மேல வைக்கணும்ன்ற மாதிரி கேட்க, டியான் வந்து ஜூனியர்ஸையும் கொஞ்சம் மதிங்கப்பா, அவங்க கிட்ட எல்லாம் எப்படி அக்கறையா நடந்துக்கணும்ன்றதை என்கிட்ட இருந்தே பிராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்கன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோ எல்லாம், அடே உன் அக்கறையில டிவிஎஸ் 50 விட்டு ஏத்தன மாதிரி டியான பார்த்து முறைச்சிட்டு இருக்கதோட இந்த எபிசோட் முடியுது. இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ராமா கட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆல் இண்டியா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.